சில வாரங்களுக்கு முன்பதாக கிருபை குறித்த ஒரு தொடர் போதனை ஆரம்பித்து பெருகிற கிருபை என்று இந்த தொடர்போதனைக்கு தலைப்பு கொடுத்திருந்தோம் ரோமர் ஐந்து இருபதுலேருந்து அந்த தலைப்பு வருகிறது என்று சொன்னேன் பாவம் பெருகிற இடத்துலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்று அப்போஸ் நாய் பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு புது டைரக்ஷனில் போக போகிறோம் இந்த கிருபை குறித்து படிக்கும்போது ஒரு காரியம் நிச்சயமாக பலருடைய மனதிலே அங்கே இருக்கும் என்று நம்புகிறேன் பிரமாணம் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த கிருபைக்கும் என்ன தொடர்பு இந்த தொடர்பை எப்படி புரிந்து கொள்வது தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இல்லைனா கிறிஸ்தவ வாழ்க்கையை புரியாது புதிய ஏற்பாட்டுக்கு பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையே இருக்கிற இந்த டென்ஷனை ரொம்ப அதிகமாக அங்கே போதிக்கிறார்கள் அதை விளக்குகிறார்கள் ஆகவே அதை நன்றாய் விளங்கிக் கொள்வது அவசியம் அதை நல்லா தரவை படிக்கிறது அவசியம் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது அவசியமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இந்த நியாயப்பிரமாணத்து கிருபைக்கு உள்ள தொடர்பு விசுவாசிகள் மத்தியில் இது குறித்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கு நிலவுகிறது ஏன் நிலவுகிறது என்று சொன்னால் இது ரெண்டுத்துக்கிடையே ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டும் ஒன்று சேர முடியாது என்று அநேகர் நம்புகிறார்கள் எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா நியாயப்பிரமாணம் இதை எதை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்குது இதை எதை செய்யாதுன்னு கட்டளைகள் சொல்லுகிறது அப்போ அதை மீறி நாம் செய்யும்போது இப்போ கத்திர என்ன பண்ண போகிறாரு கிருபையை காண்பித்து நம்மை மன்னித்து நம்முடைய மீறுதலை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள போகிறாரா நாம் ஆதியாக முழுக்க பார்த்து வந்தேன் யாக்கோ மாதிரி ஆளுங்க ரொம்ப மோசமான ஆட்கள் ரொம்ப குழப்ப பேர் வழி ரொம்ப இருந்தவன் அவனை எப்படி கத்தர் அவனை எடுத்து கிருவையை காண்பித்து அவனை நல்ல வழியில் நடத்துகிறார் என்பதை பார்த்தோம் இப்படி மோசமான ஆளுக்கு எல்லாத்தையும் மீறுகிறவனுக்கு கத்தர் கிருபையை காண்பிப்பார் என்றால் என் நேரமும் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை கிருபையினாலே அவனை இடைகட்டி அவனை வளர்ப்பார் என்றால் இதுதான் கத்தர் பண்ண போகிறாரு தகுதியற்றவனுக்கு தயவு காண்பித்துக்கிட்டே இருக்க போகிறாரு என்ன அதுதான் கிருப அப்படின்னா அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை தரணும் எதுக்கு கட்டளையில் தரணும் அப்படிங்கிறாங்க அதாவது கட்டைய கட்டளையை மீறுறவனை இவர் எப்படி மன்னித்து விட்டுற போகிறாரு அதுதான் கிருப அப்படின்னா அப்புறம் கட்டளையை எதுக்கு தரணும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அப்படிங்கிறாங்க கட்டளையை தந்தால் அந்த கட்டளையை மதிக்க வேணாமா அது மதிக்கலைன்னா கீழ்ப்படி இல்லைன்னா அதுக்கு தண்டனை வேண்டாமா அதுக்கு மேலே கிருப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க சிலர் ஆகவே ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இது ஒரு டென்ஷன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் இதை கண்டிப்பாக விளக்கி ஆகணும் இதை என்ன பண்ணுறாங்க இந்த டென்ஷனை நேராக ரட்சிப்பின் உபதேசத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க அப்போ ரொம்ப இன்னும் அதிக டென்ஷன் ஆகிடுதுங்க ரஷிப்பின் உபதேசத்துக்குள்ளனா ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறதா அதை கடைபிடிக்கிறதுனால உண்டாகிறதா அல்லது கிருப கிருபையினால் உண்டாகிறதா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிட்றாங்க நியாயப்பிரமாணத்தை தான் உண்டாகிறது என்கிறவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே அதுக்கு நம்மை தேவன கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு பரலோகத்துக்கு செல்ல நமக்கு வழியை உண்டாக்குவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு கீழ்ப்படியதன் மூலமாக நாம் ரட்சிப்பை அடையலாம் பரலோகம் போகலாம் என்கிறார்கள் ஆனால் இன்னொரு பகுதியினர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை யா நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறது உண்டாகிறதில்லை அது யாரையும் முடிய முடியாது அப்படின்னு வேதமே சொல்லுதே ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு பவுல் சொல்கிறாரு ரோமன் மூன்றாம் அதிகாரத்தில் அப்போ ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை நியாயத்தின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அப்போ எப்படி அவன் நீதிமான் ஆகிறான் பாவியை நீதிமானாக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் பாவியை மன்னித்து அவனை நீதிமானாவே ஆக்கிறவராக இருக்கிறார் நீதிமானாக அறிவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால கிருபையினால தான் அவன் ரட்சிக்கப்படுறான் அவன் கட்டளைகளை கை கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமே ஒழிய அது அவனை ரட்சிப்பது கிடையாது அப்படின்னு கிருபை பக்கம் சாயிறவங்க சொல்கிறாங்க இதை எப்படி சொல்கிறது இப்போது வேதத்தில் நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது இதை செய்யுது செய்யாதேன்னு கட்டளைகள் இருக்குது தௌஷால் தௌஷால் நாட் அப்படின்னு இருக்குது இல்லையா அதே நேரத்தில் கிருபையை குறித்தும் நிறைய வேத நமக்கு போதிக்கிறது எந்த பக்கம் போகிறது நம்ம நியாயப்பிரமாணத்தை பிடித்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறதா அல்லது கிருபையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் போகிறதா அல்லது இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து கிரியை செய்ய முடியுமா ஒன்றாக சேர்ந்து இயங்க முடியுமா அப்படின்னு பார்க்க வேண்டும் இந்த நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எதுக்கு வந்தது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் என்ன ஆகிறது இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா பெஸ்ட் என்னென்னா இருக்கிறதுலேயே ரொம்ப பிரபலமான நியாயப்பிரமாணம் என்னென்னா இந்த பத்து கற்பனைகள் என்பது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் பத்து கற்பனை என்னென்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட ஓரளவுக்கு அது என்னன்னு தெரியும் ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ நாடுகளில் கூட போய் பார்த்திங்கன்னா பத்து கற்பனைன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த பத்து கற்பனை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்பான்னா யாருக்கும் தெரியாது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது யாருக்கும் தெரியாது எனக்கே ஒரு ஆள் தெரியும் நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஆளை சந்திச்ச பாருங்க அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி ரட்சிப்பை பற்றி இந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுனா அவர் கிறிஸ்தவ உலகத்தில் பிறந்து வளர்ந்து வருப்பாருங்க அவர்கிட்ட பேசுனா அதை அவாய்ட் பண்ண பார்ப்பார் அவர் அவாய்ட் பண்ண பார்த்துட்டு அது அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணுவார்னா எது எப்படியோ எனக்கு பைபிள் இல்லாத இது இருக்குதுன்னு சொல்லாதீங்க நான் கற்பனையில் கடைப்பிடிக்கிறேன் கத்தருடைய கட் கட்டளைகளை நானே நாக்கும் அப்படிம்பார் இப்படியே தான் சொல்லுவார் அப்படின்னா வாய முடிக்கும் பேசாத எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை இதை நினைவு கொண்டு வராதன்னு அர்த்தம் பேச்சை முடிச்சுக்கானு அர்த்தம் ஒரு நாள் நான் கேட்டேன் பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறேன் கடைப்பிடிக்கிறேன்றிங்களே அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா பத்து கற்பனை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா என்ன ஏற பார்க்காம டக்குன்னு பதில் சொன்னார் பாருங்கள் இல்லை இல்லை அது என்ன சொன்னதுன்னு தெரியாது அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் நான் கடைப்பிடிக்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் வேடிக்கை என்ன எழுதிருக்குன்னு தெரியாது பத்து கற்பனைன்றீங்களே பத்து சொல்லுங்கள் கொஞ்சம் என்ன சொல்லியிருக்கு பத்து பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா அது தெரியல ஆனால் அது கடைப்பிடிக்கிறான்னு மட்டும் சொல்ல தெரியுது இது இவர் மட்டும் இல்லைங்க நிறைய பேருடைய நிலைமை தான் இன்றைக்கும் கிறிஸ்தவருமத்தியில கூட பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் அது மாதிரி இருப்பாங்க பத்து கற்பனைன்னா தெரியும் அதை கடைபிடிக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க என்னால் வரைக்கும் அதன்படி வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்னன்னு சொல்லுங்க அப்படின் சொன்னால் தெரியாது எங்கே இருக்குது பைபிள்னு கூட தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் தெரியாது பத்து கற்பனை முதல்ல எங்கேருந்து வந்தது எதுக்காக கொடுக்கப்பட்டது எப்படி நமக்கு வந்து கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இது பத்து கற்பனை புரிந்து கொள்ளுகிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அது ஆனால் பத்து கற்பனை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது போல் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி வந்தது எப்படி இது கொடுக்கப்பட்டது எதனால் கொடுக்கப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது தெரிந்து கொண்டால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையே இருக்கிற இந்த டென்ஷன் நீங்கிவிடும் பிரமாணமாக கிருபையாங்கிற இந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த டென்ஷன் நீங்கிவிடும் அப்போ பத்து கற்பனை எப்படி நமக்கு வந்து கிடைச்சிதுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆப்ரஹாம்கிற மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் அவனை தெரிந்து போது ஒரு தேசத்தை அவனுக்கு வாக்கு பண்ணார் ஞாபக பதினஞ்சாமதி யாரத்தில் ஆதியாம் பதினஞ்சாமதி யாரத்தில் அதை வாக்கு பண்ணினார் பண்ணப்போ அவனுக்கு என்ன நடக்க போதுன்னு சொன்னார் அவனுடைய சந்ததியார் நானூறு ஆண்டுகள் ஒரு அந்நிய தேசத்திலே குடியிருப்பார்கள் அங்கே அடிமைகளாக இருப்பார்கள் பிறகு கத்தர் அவர்களை அந்த அடிமைத்தடத்திலேருந்து திரும்ப கொண்டு வந்து அவர்களுக்கு ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணியிருந்த அந்த கானான் தேசத்தில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் ப்ராமிஸ் லேண்டில் கொண்டு வந்து சேர்ப்பார் அங்கே செட்டில் ஆவாங்கன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு வா அவருக்கு வாக்கு பண்ணியிருந்தார் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே ஆயிற்று உங்களுக்கு தெரியும் யோசிப்பின் காலத்தில் எகிப்துக்கு போய் பிறகு அங்கே யாக்கோபும் குடும்பத்தார் எல்லாருமே போய் எகிப்தில் செட்டில் ஆகி அங்கே கிட்டத்தட்ட நானூறு வருஷங்கள் இருந்தார்கள் நானூறு வருஷம் இருந்ததில் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்களுக்கு மேலாக அடிமைகளாக அங்கே நாட்களை கழித்தார்கள் அப்போ அவருடைய கூக்குரலை கேட்டு கத்திரவர்கள் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார் கத்திரவர்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வரும்போது அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவங்க வர்றாங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிறகு தான் அவர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவர்களுக்கு இந்த பத்து கற்பனையில் மோசையை கூப்பிட்டு மலைக்கு வர சொல்லி பத்து கற்பனையை தர்றார் இதுதான் கான்டெக்ஸ்ட் ஏன் தந்தார் அவர்களுக்கு இவர்கள்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள் முந்நூறு வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க இந்த அடிமைகளாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் ஜனமாக முப்பது லட்சம் பேராக அவர் உயர்ந்து விட்டார்கள் அவ்வளவு அதிகமாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு தேசமாக உருவெடுத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு அரசாங்கம் இல்லை ஆளுகை செய்கிறவன் இல்லை ராஜா இல்லை ஒரு சட்டம் இல்லை ஒரு ஒழுங்கு இல்லை எதுவுமே இல்லை வெறும் மோசைவரில் நடத்துகிறார் மேகஸ்தம்பம் முன்னால் போகுது ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க மனாந்தனம் வரைக்கும் வந்தாச்சு எகிப்திலேருந்து வெளியே வந்தாச்சு எகிப்தில் இருந்த வரைக்கும் அவன் தான் ராஜா பார்வோன்றவன் அவன் சொன்னது தான் சட்டம் அவனுடைய கீழே வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க எந்த சுதந்திரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ சுதந்திரம் வந்துடுச்சு ஆனால் எந்த சட்டமும் கிடையாது எந்த ஆளுகை செய்கிறவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி வந்திருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு சட்டத்தை தர வேணும் அவர்கள் ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும் ஒரு ஒழுங்கு நடைமுறையெல்லாம் இருக்கணும் அதுக்காக கத்தர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு தருகிறார் நீங்கள் வந்து லேவி ராம் போல் புஸ்தெல்லாம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏ அப்பா என்ன இவ்வளோ டீட்டெயில் இதெல்லாம் தேவையா இவ்வளவு நியாயப்பிரமாணம் தேவையா என்று நினைக்கலாம் நியாயப்பிரமாணம்னு சொன்னால் பாருங்கள் வெறும் கத்தர் ம மலையில் கூட்டு போய் கொடுத்த பத்து கற்பனை இல்லை இந்த பத்து கற்பனை அல்லாமல் இன்னொரு அறுநூறு கற்பனை கற்பனைக்கிட்ட கத்தர் கொடுத்துருந்தார் பல்வேறு இடங்களில் இருக்குது அது மொத்தம் சேர்ந்து அறநூறுக்கும் மேற்பட்ட கற்பனைகள் அதில் பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்குது என்ன சாப்பிடணும் எப்படி சுகாதாரத்தை அமைத்து கொள்ளணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அடிமைகளை எப்படி நடத்தணும் மிருகங்களை எப்படி வச்சுக்கணும் சொத்துரிமையை பற்றிய சட்டங்கள் மற்றும் குற்றங்கள் எதெல்லாம் குற்றம் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்புறம் பலிகள் செலுத்துவது அது பெரிய டீட்டெயில் அதான் லேவிய ராமத்தில் அதெல்லாம் பயங்கரமாக வருது பலிகள் இப்படி பல சட்டங்கள் கணக்கான சட்டங்களை கத்தர் கொடுத்து வச்சிருந்தாரு அந்த கணக்கான சட்டங்கள் மத்தியில் இந்த பத்து கற்பனை ரொம்ப முக்கியமான சட்டம் அதுதான் மொதல் முதல்ல கொடுத்தாரு மற்ற சட்டங்கள்லாம் இதோடு சேர்ந்து போகக்கூடிய ஒன்று இல்லையா அந்த பத்து கற்பனை தான் மோசையை மலைக்கு வர சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு இதை கான்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டது நான் சொன்னேன் இல்லையா கத்திர வாக்கு பண்ண தேசத்துக்கு உள்ள கொண்டாடுறாரு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டாடுறாரு கொண்டுவரும்போது விடுதலை ஆக்கிட்டார் இப்போ வனாந்திரத்தில் இருக்கிறாங்க ஒரு தேசமாக உருவாகிறாங்க ஒரு சட்டமும் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு ஆளுகையும் இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்து ஒழுங்குமுறையெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு தான் சட்டத்தை தர்றார் அப்படி கான்டெக்ட்டில் வாசிக்கும் போது ஒரு காரியம் திட்டவட்டமாக விடுகிறது இந்த பத்து கற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது அது அதனோடு கூட சேர்ந்து வருகிற இன்னொரு அறுநூறுக்கு மேற்பட்ட கட்டளையாக இருந்தாலும் சரி ஒரு நாளும் மனுஷனை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை ரட்சிப்பை அவனுக்கு உண்டாக்குவதற்காக கொடுக்கப்படவில்லை ஆனால் பரலவங்க கொண்டு போய் சேர்க்குறதுக்காக கொடுக்கப்படவில்லை எதுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு புதிய தேசம் உருவாகி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர்கள் ஏற்கனவே தேவ மக்கள் நுனியாமல் வச்சுங்க அவர்கள் கற்றுறங்கி விடுதலை ஆக்கி கொண்டு வரதுக்கு முன்னால் அவர்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட மக்கள் பஸ்கம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிரி சிந்தி நிலைக்கால்களில் பூசி அங்கே தங்கியிருந்து அதனால் பாதுகாக்கப்பட்டு அதனால் விடுதலையாக்கப்பட்டு இப்படி மீட்படைந்த ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் ஏற்கனவே தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அவர்களுக்கு தான் பிரமாணத்தை கொடுத்தாரி பிரமாணம் அவர்களை தேவனுடைய ஜனங்கள் ஆக்கவில்லை பிரமாணம் அவர்களை ரட்சிக்கவில்லை பிரமாணம் அதை கடைபிடிப்பதும் அவர்களை பரலோகத்து கொண்டு போகாது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அதன் மூலமாக தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் இதை மூலம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எல்லாம் விளையாடுது எந்த குழப்பமும் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் கரெக்ட் கான்டெக்ஸ்ட் இல்லையா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது ஒரு காரியத்தை கவனிக்கணும் ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலே இங்கே சட்டங்கள் இருக்குதுன்னா அந்த சட்டங்கள் அந்த கொடுத்தவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறது குணத்தை வெளிப்படுத்துகிறது அவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது கத்தர் பாருங்கள் தன்னுடைய வல்லமை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தார் இஸ்ரேல் மக்கள் அதை கண்டுட்டாங்க கத்தருடைய பெரிய பல பலத்தை அற்புதங்களை அனுபவிச்சுட்டாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தர் வல்லமை உள்ளவர்னு கே அவங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்குறத அவங்களுக்கு இன்னும் வழங்கலை இந்த பிரமாணங்களை கொடுப்பதன் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார் இப்போது எங்கள் வீடு அல்லது உங்கள் வீடு நடத்துக்கிட்டீங்கன்னா அங்கே சில பேசிக் சட்டங்கள் வச்சுருக்கீங்க இப்படி நடந்துக்கணும் இப்படி இருக்கணும்னு அந்த சட்டங்கள் நீங்கள் எதை மேன்மையாக நினைக்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் உங்களுடைய பண்பு என்ன குணம் என்னங்கிறது வெளிப்படுத்துது இல்லையா எங்கள் வீடு இப்படி தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை போவோம் நாங்கள் பைபிள் வாசிப்போம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்களுக்கு சில முறைகள் இருக்குது இப்படி தான் நடந்து கொள்வோம் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த ரூல் போடுறீங்களா வீட்டில் இப்படி தான் நடந்துக்கணும் பிள்ளைகள் இப்படி இருந்துக்கணும் அவர் அவர் இப்படி நடக்கணும்ன்றீங்களே அது வந்து நீங்கள் யாருங்கிறத காட்டுகிறது நியாயப்பிரமாணத்தை இவர் கொடுக்கும்போது பத்து கற்பனை கொடுக்கும்போது கர்த்தர் யார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது வல்லம் அவர்கள் ஏற்கனவே தெரியும் இப்போ அவருடைய குணத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்ன கண்டுகொள்ளுகிறார் இல்லைங்க அவர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கி யாக்கோபின் என்கிற அவருடைய முற்பிதாக்களின் தேவனானவர் இப்போ வெளியே கொண்டு வந்தார் இல்லையா இந்த தேவன் வல்லமை உள்ள தேவன் மட்டுமல்ல இவர் நல்லவரும் கூட என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் சரி அடுத்தது முக்கியமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இருபதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் யார் யாத்திராவும் இருபதாம் அதிகாரத்தில் தான் பத்து கற்பில் தர்றார் இல்லையா தர்றதுக்கு முன்னால் சில வார்த்தைகளை பேசுகிறாரு அதை வாசிக்கிறேன் நான் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நானே வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் இப்படி கடகடன்னு போயிட்டோம்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எக்ஸ்பிரஸ் மாதிரி வாசித்துட்டு போவோம் என்னன்னே புரியாது சும்மா வாசித்தேன் என்ன இருக்குன்னு தெரியும் ஆனால் உண்மையாக என்ன இருக்குன்னு வழங்காது இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா உன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் மோச யோசித்திருப்பான் என்ன சொல்லவர் இராண்டவர் தேவனாகிய கர்த்தர் நானேன்னா எனக்கு நல்லா வழங்குது உன் தேவனாகிய கர்த்தர் நானே இவங்களுக்கு வந்து தட் காட் இஸ் அ பர்சனல் காட் அண்ட் ஹி ஹஸ் அ ரிலேஷன்ஷிப் தட் ஈஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் வித் இஸ் பீப்புள்ன்றது வழங்குல அவங்களுக்கு அதாவது தேவன் வந்து ஒரு பர்சனல் காட் தனிப்பட்ட முறையிலே எனக்கு தேவனாயிருக்கிறார் என்னோடு கூட ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உறவிலே இருக்கிறார்ன்ற மாதிரிலாம் இவர்கள் யோசித்தது கிடையாது பாருங்கள் தேவனை பற்றி ஏன்னா ககிப்தியில் வாழ்ந்துட்டாங்க அங்கே வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்கள் இப்போது இவர் ஒரு தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளப்பட வேண்டிய தேவன் ஒரு உறவிலே மனுஷனோடு இருக்கிறார் அது இவர்களோடு ஒரு உறவில் இருக்கிறார் இவர்களுடைய தேவன் உன் தேவனாகிய கத்தர் நானே அப்படிங்கிறார் இது ரொம்ப ஒரு புதிய காரியம் இவங்களுக்கே புரியல இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறாங்கிறது புரிஞ்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் யோசிச்சுருப்பாங்க ஓஹோ நம்ம ஒரு உறவில் இருக்கிறோமோ அப்படின்னு இந்த உறவில் நுழையிறதுக்கு அவர்கள் எதையும் செய்யவில்லை அவர்கள் எந்த தகுதியும் பெறவில்லை இந்த உறவில் நுழையிறதுக்கு அடிமைகளாய் வாழ்ந்த இவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த உறவில் அவரை எப்படி அவரை பிரியப்படுத்துனோன்னு கூட தெரியல உங்களுக்கு தேவனை எப்படி பிரியப்படுத்துறது பிரியப்படுத்துகிற மாதிரி எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியல அவங்க நடக்கிய பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு ஆனால் கத்தர் சொல்கிறாரு உன் தேவன் ஆகியே கத்தர் நானே இவனுக்கு ஒரு தேவனோட உறவுக்கு எந்த தகுதியும் இவனுக்கு இல்லை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு கூட தெரியல ஆனால் கத்தர் சொல்கிறார் உன் தேவன் ஆகிய காத்தர் நானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா உறவில் வர முயற்சிக்காத வெளியே இருந்துக்கிட்டு கதவு இருக்கிற ஆள் இல்லை நீ ஏற்றுக்கொள்வோனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத உன்னை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு கிருபையின் உறவு த கிரேஸ் ரிலேஷன்ஷிப் சரி அப்புறம் க சொல்கிறாரு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவன தேவனாகிய கர்த்தன் நானே எப்படி அடிமைத்தனத்திலேருந்து புறப்பட பண்ணேன்றத சொல்கிறார் உடனே மோச ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நடந்த அத்தனை சம்பவமும் ஞாபகம் வந்திருக்கும் இப்போ மலையில் கத்தரோடு இருக்கிறான் ஸோ உறவு ஏற்கனவே இருக்குது இதை பாயிண்ட்டை கவனிக்கணும் உறவு வந்து லாங் ஸ்டாண்டிங் உறவு ரொம்ப காலமாக இருக்கிற உறவு இப்போ தனிப்பட்ட விதத்தில் இவர்களோடு டீல் பண்ணி இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்பு மீட்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களும் வெளியே வந்திருக்கிறாங்க உறவில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு சட்டத்தை கொடுக்குறாரு இதை நல்லா விளங்கிட்டிங்கன்னா எல்லாம் வழங்கி பாருங்க உறவில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு சட்டத்தை கொடுக்குறாங்க சட்டத்தை வாசிக்கிற மாதிரி கடகடங்கு என்ன இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் முதல் முதல் கட்டளை என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டா உண்டாயிருக்க வேண்டாம்னா அவங்களுக்கு அவங்க கலாச்சாரத்தில் எகிப்தில் நிறைய தெய்வங்கள் உண்டு இப்போ அவரில் ஒரே ஒரு தேவன்தான்ற கான்செப்ட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறார் வேறு வேற தேவரு உண்டாகிறோம் நான் தான் தேவன் இந்த ஒரு தேவன் தான் அப்படின்றத கொண்டாடுறாரு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் கேட்டு ஒரே தேவன் அப்படின்றார் அப்புறம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேணாம் நீ அவளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்போ எந்த சொரூபத்தையாகிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்றார் சொரூபங்களை அதாவது இங்கே ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்ன தேவனை குறித்த என்ன வெளிப்பாடு கொடுக்குறாரு தேவன் வந்து ஒருவர் மட்டும் இல்லை அவர் வந்து கண்ணால் காணக்கூடாத தேவன் இஸ் என் இன்விசிபிள் காட் கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர் அவர் ஆவியாகி இருக்கிறார் அவரை வந்து நீ சொரூபத்தில் அடக்க முடியாது ஒரு உருவத்தை உருவாக்கி அதில் அடக்கிட முடியாது இல்லையா மூன்றாவது ஏழாம் வருஷம் உன் தேவனாகி கத்தரி நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக கத்தர் நம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி இவங்க வேலையை நடத்திக்குவாங்கன்னு நல்லா தெரியுது அவருக்கு அந்த மாதிரி ஆளுங்கன்னு ஏன்னா பாவம் மனிதர்லாச்சே அதனால் செய்வாங்கன்னு தெரியுது அதனால் சொல்கிறார் இது மாதிரி என் பேரை பயன்படுத்தி உன் வேலையை நடத்திக்காத என் பேருக்கு சம்மந்தமில்லாத காரியங்களை என் பேரை சொல்லி செய்யாத அப்படிங்கிறார் நான்காவது இன்னொரு கட்டளையை தர்றாரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாள்னு ஒரு கட்டளை அது ரொம்ப பிரமாதமான கட்டளை அதெல்லாம் பின்னாடி நான் பேசுவோம் அதுக்கப்புறம் ஐந்தாவது வந்து பன்னெண்டாம் வசனத்தில் வருது உன் தேவநாயக உன் கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக ஆன யோர் ஃபாதர் அண்ட் மதர் கட்டளை அதுக்கு ஒரு ஆசீர்வாதையும் அட்டாச் பண்ணுறார் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா தாப்புனின் தாயும் கனம் பண்ணுன்றார் பாருங்க இந்த அஞ்சாம் கட்டளையில் ஆரம்பித்து பத்தாவது கட்டளை வரைக்கும் ஆறு கட்டளைகள் மனுஷர்களுக்கிடையே இருக்கிற உறவை குறித்தது ரிலேஷனல் கமான்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் முதல் நாலு கட்டளைகள் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை குறித்தது நாம் எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்தது அதில் முதல் கட்டளை வந்து தாப்புனின் தாயும் கனம் பண்ணுவாயாகனு இல்லையா சரி அந்த மௌலங்கட்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா தவப்பினி தாயும் கனம் பண்ண மீதி பெரியும் கனம் பண்ணுவேன் நீ அப்படின்னு அர்த்தம் அதுதான் அது இது சரியாக இருந்தால் தான் மீதியே சரியாக இருக்கும் நாடு சரியாக இருக்கும் வீடு சரியாக இருக்கணும் முதல்ல அப்போ தான் நாடு சரியாக இருக்கும் சமுதாயம் சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போதிக்கிறாருங்க பிறகு ஆறாவது கட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக பதிமூணாம் வசனத்தில் வருகிறது கொலை செய்யாதிருப்பாயாக இப்போ தாயும் கனம் முன்வாய்ன்னு கொண்டதுலேருந்து எல்லாமே கனம் இனிமே எல்லாம் கனத்தை குறித்தது இது மனுஷனுடைய சரீரத்தை கனம் பண்ண வேணும் ஆனால் கொலை செய்யாதன்றார் அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா திருமண வாழ்க்கையை கனம் பண்ண வேணும் திருமணத்தை பார்த்தாலே திருமணமானவரில் திருமணத்தை பார்த்தாலே ஒரு மரியாதை இருக்க வேண்டும் கனத்தை கொடுக்க வேணும் அந்த ஒரு உறவுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க வேணுன்றார் கனம் பண்ண வேணுன்றார் அதுக்கடுத்த எட்டாவது கட்டில் களவு செய்யாதிருப்பாயாக இது வந்து மற்றவர்களுடைய சொத்துக்கும் மற்றவர்களுடைய பொருளுக்கும் கனத்தை செலுத்துவாயாக அது அவங்க பொருள் அவங்க தான் என்னை தொடர அப்படிங்கிறார் ஒன்பதாவது கட்டளை பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகனா வெறும் பொய் சொல்லாதன்றதில்லை பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாகன்னா இன்னொருத்தனுடைய புகழை கெடுப்பதற்காக பேசுவது அவனை அவனை கெடுப்பதற்காக கெடுத்து பேசாதேன்னு அர்த்தம் அவனை கனம் பண்ணு அவனுடைய அவனுடைய ரெப்யூட்டேஷனை கனம் பண்ணு அவனுக்கு இருக்கிற பேரை கனம் பண்ணு அதை கெடுக்காது அப்படிங்கிறாரு பிறகு பத்தாவது கட்டல பிறனுடைய வீச்சை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பிற பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் சரி தான் பத்தாவது கட்டளை இதுவும் கனமன்றது குறித்துதான் இது வந்து பிறனுக்கு சொந்தமான எதையும் நீ எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்காத இச்சிக்கிறதுன்னு சொன்னால் அளவுக்கு மீறி ஆசையை இன்னொருத்தனுடைய பொருள் மேலே வைப்பது அதாவது அந்த விதமான திங்கிங்கே வந்து கனத்துக்குரியது அது கனகீனமான ஒரு திங்கிங் அதுதான் சொல்கிறாரு உடைய திங்கிங்கே கனமுள்ளதாக இருக்க வேண்டும் மரியாதைக்குரியதாக இருக்க வேணும் இன்னொருத்தன் ஆசைப்படுறது வந்து கனகீனமான ஒரு திங்கிங் அப்படிங்கிறார் சரி கடைசியில் வந்திருந்த ஆறு கட்டளைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சுதந்திரத்தை அனுபவித்து ஒரு தேசமாக அவர்கள் வாழும்போது ஒரு கனம் பண்ணி நல்லா சந்தோஷமாக சுமூகமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கும் இப்படி ஒரு தேசத்தை உருவாக்க அந்த ஜனங்களை உருவாக்க அவள் இந்த சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் தேவைங்கிற விதத்தில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லை இதுதான் காண்டெக்ஸ்ட்டு இதுக்காக தான் கொடுத்தார் பத்து கட்டணியை ஒரு தேசம் அவர்களுக்கு கட்டளை தேவை அவர்களுக்கு சில லாஸ் தேவை அதுக்காக கொடுத்தாரு அது மட்டும் இல்லை இன்னொரு காரணத்துக்காகவும் கட்டளையை கொடுத்தார் அது என்னென்னா மனுஷன் பாவியாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை காட்டுவதற்காகவும் கட்டளையை கொடுத்தார் கர்த்தர் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் மனுஷன் பாவியாக இருக்கிறான்னு ஒரு ரட்சகர் தேவைங்கிறது எப்படி காட்டுறாரு கட்டளைகள் மூலமாக பத்து கற்பனை ப்ளஸ் அறநூறு கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அறுநூறுக்கு மேற்பட்ட கட்டளைகள் இவைகள் எல்லாம் வச்சு எப்படி காட்டுறாரு அந்த கட்டளைகள்லாம் அதான் சொன்னேன் பலவிதமான கட்டளைகள் குற்றம் செய்தால் அது மூலமாக யாருக்காவது ஒரு நஷ்டம் ஏற்படுத்த பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை எப்படி ஈடு செய்வது அதற்கு என்ன எப்படி அதுக்கு என்ன ஃபைனா அதுக்கு என்ன எதா கட்டணுமா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப விவரமாக மற்ற குற்றங்கள் செய்யும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றங்கள் செய்யும்போது அதுக்கு என்ன தண்டனை ஏன்னா அந்த நிவிருத்தி செய்யணுமே குற்றங்கள் செய்ததுக்கு ஏதாவது நிவிற்த்தி உண்டாக்கணுமே அதுக்காக தண்டனைகள் அது மட்டும் இல்லை ஒரு பலி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த கட்டளைகளில் இருக்குது பலி இப்படியெல்லாம் பலியிட வேணும் இத்தனை பலிகள் இப்படி செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப விவரமாக டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு லேவி ராமத்தில் அந்த பலிகள்லாம் எதுக்காக மனுஷன் செய்த தவறுகளை சரிப்படுத்தும்படியாக பாவம் மன்னிப்பை பெறும்படியாக தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு கெட்டு போயிடுச்சு அவன் பாவத்தின் நிமித்தமாக அந்த உறவை எப்படி சரிபடுத்தி கொள்வது என்பதற்கு காட்டுவதற்காக அதை குறித்து போதிப்பதற்காக அதெல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா அப்போ நியாயப்பிரமாணங்கிறது மனுஷன் வந்து பாவின்னு சொல்லி அவனை வெறும் கண்டனம் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த நியாயப்பிரமாணத்திலேயே அந்த பாவத்திலிருந்து அவன் எப்படி விடுபடுவது என்பதற்கும் பதில் அங்கே இருந்தது அதான் கிருபையும் இருக்குதுன்றேன் நியாயப்பிரமாணத்தில் கிருமையும் இருக்குது நீ பாவி 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 பாவினு சொல்லி தலையில் அடிக்கிறது இல்லை நியாயப்பிரமாணம் பாவின்னு சொல்லுது ஆனால் நீ பாவி அதனால் இதுதான் பதில் உனக்கு இதுதான் மருந்து உனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுபடுறது உனக்கு இது தான் வழி அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விடுபடுவதற்கான வழியும் அது போதிக்கிறது அவனுக்கு கிளீனாக தெரிஞ்சிருச்சு பாருங்க நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கடைபிடிச்சானா அவனுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் பாவம்ங்கிறது கொடூரமான ஒரு காரியம் ரொம்ப காஸ்ட்லி அது பாவத்தை செஞ்சிட்டா அப்புறம் அதுக்கு விலை கரையாக நிறைய செலுத்த வேணும் போய் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆடாக பார்த்து கொண்டாடணும் பலியிடணும் இதெல்லாம் இருக்குது ஒரு ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருக்குது இவனுக்காக ஏதோ ஒரு ஜீவனே கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு வழங்குது அது மட்டும் இல்லை அந்த ஜீவனை கொடுக்கும்போது அதை கத்திரி ஏற்றுக்கொள்ளுகிறார் அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்காக இவனை அவர் தண்டிப்பதில்லை அந்த பாவத்துக்கான நிவர்த்தி ஆகிவிடுகிறது இதெல்லாம் அவனுக்கு அப்படியே போதிக்கப்பட்டது அப்போ பாவத்தின் கொடூரம் போதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையின் ஆழமும் அவனு காட்டப்படுகிறது கத்தர் பாவி பாவி பாவின்னு சொல்லி பாவி பாவினு நியாயந்திருக்கிறவரில்லை அந்த பாவத்தை நிவிருத்தி செய்வதற்கான வழியும் உண்டாக்கி வைத்திருக்கிறவர் அப்போ நியாயப்பிரமாணத்திலே விடுறாரு பாருங்கள் கிருபையை கலந்து விடுறாரு கிருவை என்ற ஸ்டோரியில் தான் நியாயப்பிரமாணம் வருது நியாயப்பிரமாணம் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படுது தேசத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லை இவன் பாவி என்பதை காட்டுவதற்காக இவன் அதை உணர்வதற்காக ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்ளும்படியாக அப்போ பாவி என்ற உணர்வு உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் ரட்சிப்பின் அறிவை குறித்தும் அது போதிக்கிறது அப்போ நியாயப்பிரமாணம் ஒன்றும் மோசமானது கிடையாது பாருங்கள் அந்த காலத்தில் அவனுங்க நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் சந்தோஷமாக வாழ முடிஞ்சது ஏனென்று சொன்னால் பல தீய விளைவுகளை அவன் தவிர்க்கலாம் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தான் களவு செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாய் கொலை செஞ்சு நிம்மதியாக வாழ முடியுமா செய்யாத இருந்தான்னாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இப்படி அவனுக்கு பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் முடியாததான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆகவே கிருபையிலே நியாயப்பிரமாணமும் சேர்ந்து வருது நியாயப்பிரமாணத்தில் கிருவை சேர்ந்து வருது ரெண்டும் கலந்து கலந்து வருது பாருங்க தான் இந்த பிரசங்கத்துக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் கிருபை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கிறேன் கிரேஸ் ஆஃப் த லா நியாயப்பிரமாணத்தின் கிருபை நியாயப்பிரமாணத்தின் கிருவை அப்புறம் கிருவையின் நியாயப்பிரமாணம் அப்படின்னு பகுதிக்கு போகிறேன் அதுவும் உண்டு சரி இப்போ புதிய பாட்டுக்கு வாங்க ஏன்னா இதை நல்லா விளங்கிக்கணும் புதியற்பாடு புதிய புதியற்பாட்டில் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் மலை பிரசங்கம் வருது இல்லையா மற்ற ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் அதில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பகுதி பாருங்கள் அங்கே ஏசு இதை ரொம்ப இன்னும் முழுமையாக விளக்குறார் இந்த ம மத்திய ஐந்துலேருந்து ஏழு பார்த்திங்கன்னா மலைப்பிரசங்கத்தை பார்த்திங்கன்னா அது ரொம்ப நீண்டமான பகுதி இல்லையா அதை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் நம்ம ஒன்று வந்து இந்த பியாட்டிடியூட்ஸ்ன்றாங்க அது எந்த பகுதினா முதல் சில வசனங்கள் பாக்கியவான்கள் 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 வருது இல்லையா ஆவியில் அழிமுள்ளோர் பாக்கியவான்கள் துயரப்படுறல் பாக்கியவான்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இப்படிலாம் வருது இல்லையா அந்த பாக்கியவான்கள்னு வர்ற அந்த பகுதியெல்லாம் வந்து பியாட்டிட்யூட்ஸ் என்று பெயர் அந்த பியாட்டிடியூட்ஸில் அவர்கள் கத்தரோடு அவர்களுக்கு இருக்கிற உறவை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் தேவருடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் விளங்குது யார் அவங்கன்னு அதுக்கு பியாட்டிடியூட்ஸு அதன் பிறகு ஐந்தாம் அதிகாரத்தின் பிற்பகுதியும் ஆறாம் வசன அதிகாரத்தின் முழு முழுவதும் பிறகு ஏழாம் வசன அதிகாரத்தின் முதற் பகுதியும் இந்த தேவண்டி புத்திரர் என்கிறவர்கள் இந்த தேவண்டி பிள்ளைகள் என்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதுக்கான சில கைட்லைன்ஸ் சில கட்டளைகள் மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அங்கே சில பத்து கற்பனைகள் உள்ளதெல்லாம் கூட இங்கே கொண்டாடுறாரு இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட இவரே ஒரு பத்து கற்பனை மாதிரி இன்னொன்று கொடுக்குறாரு முதல்ல நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாரு இல்லையா பதிமூணாம் அவசனத்தில் அது சொல்லும்போது எப்படி உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க உங்களுடைய நற்கிரியின் மூலமாக இந்த பூமிக்கு உப்பாயும் உலகத்துக்கு ஒளியாயும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் சரி ரெண்டாவது இது ஒன்று ஒன்று விலைக்கு சொல்ல முடியாது கடவுச்சிப்பா சொல்லிட்டு போகிறேன் ரெண்டாவது கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற பிரமாணத்தை சொல்கிறாரு அது பார்த்துக்கப்பனையிலேயே வருது இல்லையா சொல்கிறாரு ஐந்து இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது பழைய ஏற்பாட்டில் வாசித்திருக்கீங்க என்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுக்கு இன்டப்பட்டேன்னு சொல்கிறாரு நான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வேணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள் மலைப்பிரசங்கத்தை சிலர் வாசிக்க சொன்னால் நீங்கள் ஹெட்டை கொடுத்து பாருங்க வாசிக்க சொல்லி சிலர்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க என்னங்க நியாயமாக இருக்குது கொலை செய்யாது இருப்பதாக இப்போ பரவாயில்ல நான் கொலைலாம் ஒன்றும் செய்யலைங்க ஆனால் இது என்னது இது இப்படி சொல்லியிருக்குது சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வாங்க இது என்ன தினந்தோறும் நடக்கிற காரியம் இதை கூடவா பண்ணக்கூடாதுன்றார் இது பண்ணால் கூடவா எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான்னு சொல்லியிருக்குது அவ்வளோ பெரிய தண்டனையாக இது இது யாராலையும் பின்பற்றவே முடியாதுன்னு சொல்லி சிலர் வெறுத்து போயிடுறாங்க ஆ இப்படி தான் வரும் பாருங்கள் அந்த கட்டளை எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத ஒன்று மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த கொலை செய்யாதிருப்பாயாக அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதில் இன்னும் தீவிரமாக போகிறார் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்கிறாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனு உங்களுக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் ஆ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று ஏன்னா யா ஒரு ஒரு ஆள் இப்படி அடிச்சிக்கிட்டார் ஐயோ அது இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிட்டது யார் இது இதுலேருந்து யார் தப்ப முடியும் அப்போ எல்லாமே போக வேண்டியதான் நிறையத்துக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறாரு யாராலுமே கடைப்பிடிக்க முடியாத ஒன்றாக இருக்க அப்படின்றாங்க இப்படியே போகிறாரு பாருங்க கிட்டத்தட்ட பத்து பண்ண மாதிரி கொடுக்குறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு முப்பத்தி எட்டாம் சரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் வந்து உன் வலது கன்னத்தில் அரைஞ்சால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு இதெல்லாம் ரொம்ப இருக்குதே இது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க என்ன காறையவான் நான் திருப்பி கொடுக்கணுமா இன்னொரு கன்னத்தையும் காமிக்கணுமா என்ன கதையாக இருக்குது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் கொட்டு விட்டு விடு ஒருவன் ஒரு மைல் தூரம் பல வர பலவனம் பண்ணினால் அவனோட ரெண்டு மைல் தூரம் போ இதெல்லாம் யார் செய்ய முடியுங்க ஓவராக சொல்கிறாரு இது யாராலேயும் செய்ய முடியாதுன்றாங்க இன்னும் நாற்பத்தி மூணாம் சேரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்தவனே சிநேகித்து சத்ருவை பயப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் சத்துருக்களை சினேகியுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெவம் பண்ணுங்கள் யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்றாங்க ஆ இப்படியே போது பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது நான் சொல்ல நேரம் எனக்கு இப்படியே சொல்லிட்டு போகிறாரு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் மற்றவர்கள் நியாயம் தீர்க்காது இருங்கன்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறார் இப்போ இவர் சொல்கிற இந்த கட்டளைகள்லாம் இது ஒரு பத்து கற்பின மாதிரி இருக்கு புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாலே இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் நல்லா வழங்கிடும் பாருங்க இந்த ஒவ்வொரு கட்டளையிலையும் இங்கே சொல்கிறார் இல்லையா மலைப்பிரசங்கத்தில் இது ஒவ்வொரு கட்டளையிலையும் இதன் பின்னணியில் என்ன இருக்குது இதை எல்லாரும் செய்ய முடியாதுன்றதை அவரே அங்கீகரிக்கிறாரு அங்கீகரிச்சுட்டு எதன் அடிப்படையில் இதை சொல்றாரு இதை யாருக்கு சொல்றாராம் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்களுக்கு தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது தான் இந்த ப மலைப்பிரசங்கத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இது எல்லாரும் செய்ய முடியும்னு அவர் ஒன்றும் சொல்லலை இதை யாராலும் செய்ய முடியும்ன்றத மூலம் சொல்லிட்டாரு தான் முதல் பகுதியை முதல்ல கவனிக்கணும் அப்புறம் தான் ரெண்டாவது பகுதிக்கு வரணும் முதல் பகுதி என்ன பியாட்டிடியூட்ஸு இல்லையா ரெண்டாவது பகுதி தான் எப்படி வாழ வேணும் என்கிறது குறித்த அறிவுரைகள் இந்த பியாட்டிட்யூட்ஸ் என்ன எதை குறித்த பகுதிகள் உள்ளத்திலே மாற்றப்பட்டவன் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் உள்ளத்திலே மாற்றப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்கிறத முதல் பகுதியில் வளர்க்குறார் என்ன சொல்கிறார் ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள் அப்படின்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னால் யார் இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை ஏன்னா இது ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்போ சரியாக விளங்க மாட்டேங்குது ஒரு மாதிரி இருக்குது தெளிவாக இல்லை இதுக்கு அடுத்த பகுதிக்கு போயிட்டால் இப்படி செய் இப்படி செய்யாதன்னு கரெக்டாக சொல்லியிருக்குது அதை என்ஜாய் பண்ண முடியுது மக்களால் அதனால் இதை கொஞ்சம் தாண்டி போயிடுவாங்க எப்பவும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பகுதிக்கு போயிடுவாங்க அங்கே இதெல்லாம் தெளிவாக சொல்கிறதுனால அது விளங்குது இங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ன என்னன்னா தண்டி ஆவியிலே அவனுக்கு இருக்கிற குறைபாடுகளை அறிந்தவன் அவனுடைய ஆவியில் ஆவிக்குரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவன் அறிந்தவன் அதை சரிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறவன் துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள் ஏன் துயரம் துயரப்படுகிறவள் பாக்கியவனாக சும்மா எழுதுகிட்டு இருக்கவன்லாம் பாக்கியவான கிடையாது கிடையாது துயரப்படுகிறவள் தாங்கள் பாவிகள் கடவுளுக்கு முன்னால் நாம் பாவம் செஞ்சிட்டோமே பாவத்தால் நிறைந்திருக்கிறோமே ஆபத்தில் வாழுகிறோமேங்கிறதை குறித்த ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே இருக்குது அந்த உணர்வு வந்துருச்சு நான் பாவிங்கிறத அவன் அறிஞ்சு கொண்டான் அவனுடைய ஆவியில் அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது ஏதாவது காரியங்களை சரி பண்ண வேணும் உள்ளத்தில் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை ஒன்று இருக்குதுன்ற அறிவு அவனுக்கு வந்துருச்சு சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அது மூலமாக மாற்றப்படுகிறான் சாந்த குணம் அப்படிங்கிறது இயேசுவனிடத்தில் தான் கற்றுக்கணும் பாருங்கள் அவர் சாந்த உள்ளவராக இருக்கிறார் அவர் சாந்தமாக இருக்கிறேன் என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கன்றார் அப்போ சாந்த குணம் சாந்த குணம்னா பவர் இருந்தாலும் அதை வந்து எப்போதும் பயன்படுத்துகிறதில்ல அதான் குணம் அப்படிப்பட்ட ஆள் தான் ஒரு கரணத்தில் அரைஞ்சால் முன்னொரு கண்டத்தை காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஆள் தான் ஒரு மைல் தூக்கிட்டு வா பேகன்னு சொன்னால் ரெண்டு மைல் தூக்கிட்டு போய் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆள் தான் சட்டையை கேட்டால் அங்கேயும் கழட்டி கொடுக்க முடியும் ஏன்னா சாந்த குணம் பவர் இருக்குது போடான்னு சொல்லிடலாம் திருப்பி அரைஞ்சிடலாம் அவனோட நல்லா அறைய தெரியும் அவனோட நல்ல திட்டம் தெரியும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் சாந்த குணம் இருக்கிறது சாந்தகுணம்னா பவர் இருந்தும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவன் நான் குணம் மோஸ்டே சாந்தகுணம் உள்ளவனார் தான் எவ்வளோ பெரிய லீடர் பெரிய லீடர்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய குவாலிட்டி பாருங்கள் ஏசு சாந்த குணம் உள்ள பவர் எவ்வளோ இருக்குது எலியாக கொண்டு வந்த மாதிரி வானத்திலேருந்து அக்னியை கொண்டு வந்து எல்லோரும் எரிச்சிடலான்றாங்க சொல்கிறாரா என்ன என்ன ஆவி இருக்கு உனக்கு என்றார் அவரால் எரிக்க முடியும் செஞ்சிருப்பார் உடனே அந்த இடத்துல அவரை எழுத்தவனில் சிலுவையில் தொங்கும் போது அவரை எழுத்தவரில் உடனடியாக அதை செஞ்சுருக்க முடியும் செய்யலையே எங்கேயுமே செய்யல அவர் அவர்களுக்காக ஜபிக்கிறார் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இங்கேயே போயிட்டே இருக்கு பாருங்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள் ஒன்னொன்று சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் கிளீன வாஸ்தான் விளங்கிடுது இவர்களெல்லாம் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடைந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளத்தில் மாற்றப்பட்டவர்கள் உள்ளத்தில் மாற்றம் அடைந்தவர்கள் இவரெல்லாம் அப்படிங்கிறது விளங்குது இல்லைங்களா அவர்கள் கடைபிடிக்கிறதுக்காக தான் இதை அதுக்கு பிறகுதான் சொல்கிறார் அதை முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த கட்டளைலாம் சொல்கிறார் இதை புரிஞ்சுக்காமல் இதை புரிஞ்சுக்காமல் இதை வாசித்துட்டா ஐயோ இதை நம்மளால் முடியாது இது யாராலையும் முடியாதுன்ட்டு போயிட்டே இருப்போம் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா முடியும் ஏன் ஒரு கணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கணத்தை ஏன் கொடுக்க முடியாது அந்த வசந்த பார்த்தீங்களா ஒரு வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு அப்படின்றார் எப்படி கொடுக்க முடியும்ன்றாங்க எல்லாரும் கொடுக்க முடியும் ஏன்னா உள்ளத்தில் மாற்றம் இருந்தால் ஒருவன் நமக்கு தீங்கு செய்தான்றதுனால அவனுக்கு திருப்பி கொடுக்கணுன்றது வராது அவன் செய்த தீங்க சகித்து கொள்ளலாம் அவனுடைய தவறையும் சுட்டி காட்டலாம் ஆனால் அவன் செய்த தீங்க சகித்து கொண்டு அவனை திருத்துவதற்காக பேசி அவனை ஆதாயப்படுத்துவதற்காக பேசி அவனை நல்வழிப்படுத்தலாம் ஏன்னா என்னை ரட்சித்த கிருபை என்னை மாற்றின கிருபை அவனையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை வந்துடுது கிருபையினால் மாற்றப்பட்டவனாச்சே மாற்றப்பட்டவனாச்சவன் வந்துடும் கண்டிப்பாக இல்லையா அதே மாதிரிதான் ஏழாம் மதித்துல சொல்லியிருக்கிறது இல்லையா குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி வாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்றார் சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறார் பாருங்கள் மூணாவது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கறது என்ன இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணுக்கு கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி ஒரு மெய்யான கிறிஸ்தவன் உள்ளத்தில் மாற்றப்பட்டவன் அப்படி சொல்ல மாட்டான் பாருங்கள் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான் இன்னொருத்தன இடத்துல குற்றத்தை பார்க்குறான் ஆனால் அவனை குற்றவாளி என்று தீர்க்கிறது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்கிறாரு உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவன் கிருபை அறிந்து கொண்டவன் தேவனுடைய கிருபை ருசி பார்த்தவன் கிருபையினால் மாற்றப்பட்டவன் கிருபை ருசி பார்த்தவன் எப்படி இருப்பான் மற்றவன் தப்பையே பார்த்துட்டு இருக்க மாட்டான் அந்த துரும்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான் அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுடைய திரும்பு தெரிகிறத காட்டிலும் இவனுடைய இந்த உத்திரம் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அப்போ இன்னொருத்தனுடைய தவறை பார்க்கும்போது அவன் நினைக்கிறான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய தவறெல்லாம் செஞ்சுருக்கிறேன் எவ்வளோ தேவலாம் என்ன ரட்சித்த கத்தர் இவனையும் ரட்சிப்பார் எனக்கு இறங்கின கத்தர் இவனுக்கு இறங்குவார் எனக்கு மீட்பை உண்டாக்கினவர் இவனுக்கும் உண்டாக்குவார் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான் ஆகவே தான் அவன் மற்றவனை குற்றவாளி என்று தீர்ப்பது கிடையாது இந்த மற்றவன் குற்றவாளின்னு தீர்க்கிற ஆளுங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவன் கிட்ட இருக்கிற துரும்பையே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறவன் அவன் மெய்யாண்மை கிருபையை பற்றி அவன் அறிந்து பண்ணவும் கிடையாது கிருபை உணர்ந்தவன் கிடையாது கிருபை அனுபவித்தனும் கிடையாது அனுபவிச்சிருந்தா அவன் அப்படி பேசவே மாட்டான் அவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பற்றி பேச மாட்டான் ஏன்னா தன்னுடைய பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தது அதை எப்படி கத்தர் மன்னிச்சார் எப்படி இறக்கம் காட்டினார் என்பதெல்லாம் எனக்கு நல்லா விளங்கி இருக்கும் இது அவனுக்கு பெருசாக தெரியும் அது அவனுக்கு ரொம்ப சிறுசாக தெரியும் அந்த சின்ன இதை விட்டு தொலைப்போன்னு தான் நினப்பாவேன் இல்லையா இருக்கீங்களா இன்னொரு உதாரணம் மூணாவது கவனிங்க இருபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாரு இல்லையா ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள்ன்றார் ஏன் ஆகாயத்து பட்சியில் கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலைஞர்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரபிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்ன சொல்ல வர்றாரு மெய்யான கிறிஸ்தவன் கவலைப்பட மாட்டான் தெரியுமா கவலைப்பட மாட்டானே ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம் வழங்கிடுது அது என்ன கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார் என்னை ஆசீர்வாதிக்காமல் விட மாட்டார் சொந்த எனக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாது இருப்பது எப்படி எனக்கு சொந்த குமாரனே எனக்காக கொடுத்தவர் மற்ற தராமல் இருப்பார் எப்படி எப்படி எனக்கு ஆகாரம் தராமல் இருப்பார் எப்படி எனக்கு துணிமணி தராமல் இருப்பார் எப்படி எனக்கு புசிக்க குடிக்க உடுத்த எப்படி எனக்கு இருப்பார் ஆகாயத்து பட்சிகள்லாம் போஷிக்கிறாரு அவைகளை பாட்டில் நான் விசேஷித்தவன் இருக்கிறேனே அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவான்றாரு அப்போ கிருவையை அனுபவித்து பார்த்தவன் ஒன்றை எண்ணி பார்க்குறான் கத்தடி கிருவை எவ்வளோ பெருசு அவருடைய சொந்த குமாரனே எனக்காக கொடுத்துருக்கிறாரு ஆகாயத்து பறவைலாம் போஷிக்கிறாரு அவைகளை காட்டில் நான் விசேஷமானவன் இவனுக்குள்ளே ஒரு உபதேசம் கரெக்டாக வழங்கி இருக்குது அது என்னன்னா தன்னுடைய ஒர்த் அண்ட் வேல்யூ அவன் எவ்வளவு விசேஷித்தவன் அவன் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான் அவன் எவ்வளவு வெளியேற இருக்கிறான் தேவன் அவனை எப்படி மதிக்கிறார் அவருடைய ரத்தத்தை சிந்தி இவனை மீட்டு இவனை பசியிலையும் பட்டினியும் சாகடிக்கிறதுக்காக மீட்கலை கிடையாது இவனை இரத்தத்தை சிந்தி மீட்டிருப்பார் என்றால் இவனை காப்பார் இவனோடு இருப்பார் அவன்டைய தேவையில் சந்திப்பார் புசிக்க குடிக்க உடுத்த இருக்க எல்லாத்தையும் தருவார் அவனுக்கு அப்படிங்கிற அறிவு அவனுக்கு உண்டாகிவிடுகிறது அப்படி உண்டாகிறதுனால அந்த உணர்வு உண்டாகி அந்த நிச்சயம் அவனுக்குள்ள உண்டாகிறதனால அவன் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதுன்னு ஒன்று அவன் சந்தோஷப்படுறான் ஆமாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி பாருங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாது ஆமாம் இவர் சொல்லுவார் பிரசிங்கார் ஒன்றை குடித்தும் கவலைப்படாதுங்கன்னு சொல்லுவார் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது எல்லோரும் தான் கவலைப்படுறானாக்கும் தான் பேச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கிருபை இல்லை கிருபை அனுபவித்து பார்க்கவில்லை வெறும் கட்டலையாக பார்க்குறாங்க இப்படிலாம் பைபிள் கட்டளை போடுதுயா பாரு இந்த மாதிரிலாம் ஒரு கட்டளை ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டினு கட்டளை ஒன்று கவலைப்படாதீங்கன்ற கட்டளை இன்னொரு ஒன்று குற்றவாளியை திருக்காதீங்கள் கட்டலை இதெல்லாம் எவன் செய்ய முடியும் இதெல்லாம் யார் பின்பற்ற முடியும் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு முடியாது தான் ஆனால் கிருபை அனுபவித்தவனு கேட்டு பாருங்க சொல்கிறேன் எதுக்கு தான் கவலைப்படணும் என்னை ரத்தஞ்சிந்தி மீட்டவர் குமாரனையே கொடுத்தவர் எனக்கு எல்லாத்தையும் தராது இருப்பது எப்படி என்னை மாட்டார் என்னை கைவிட மாட்டார் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார்ங்கிற நிச்சயம் அருமையானவர்களே இந்த நாளிலே அந்த நிச்சயத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்களா இந்த மலைப்பிரசங்கத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கும்போது அதாவது முதல்ல இந்த பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு வருகிற பகுதியை பார்த்துட்டு இது யார் சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதியை படிக்கணும் அப்போ தான் நல்லா வழங்கும் பாருங்கள் ஏன்னா அந்த முதல் பகுதியை பார்க்கும்போதே ஒன்று வழங்கிடுது ஐயோ நான் பாவி எனக்குள்ளே குறைகள் இருக்குது என் இருதயம் மாற வேண்டும் நான் என்னுடைய பாவத்துக்காக நான் வருத்தப்படுகிறேன் என் இருதயத்தை மாற்றி என்ன அவர் சார்ந்த உள்ளவன் உள்ளவனாக மாற்றணும் என்ன நீதியின் மேல் பரிசு பரிசு பசிதாக உள்ளவனாக மாற்றணும் இறக்கம் உள்ளவனாக மாற்றணும் என்ன இருதயத்தில் உள்ளவனாக அவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்தை நாம் உணர ஆரம்பிச்சிடுறோம் அங்கே தேவனுடைய கிருவையும் பார்க்குறோம் பாருங்கள் கிருவையும் நமக்கு தெரியுது ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பாவியை தான் ரட்சிக்க வந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவனுக்கு தான் மன்னிப்பை தர்றாரு அப்படிப்பட்டவனை தான் மீட்கிறாரு அப்படிப்பட்டவனை தான் சரி பண்ணுறாரு அவர் கண்டனம் பண்ணுறது வரல ரட்சிக்க வந்திருக்கிறாரு ஆக்கினைக்குள் தீர்க்க வரல ரட்சிக்க வந்திருக்கிறாரு அந்த கிருவியும் அதிலேயே வழங்குது ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒரு திருப்தி அடைவார்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒரு இரக்கம் பெறுவார்கள் கிருப வருது கூடையே பாவின்னு உணர்ந்துடுறோம் திருபையும் பார்த்தர்றாங்க அது மட்டும் இல்லை நாம் எவ்வளவு விலைமதிப்பற்றவர்கள் என்பதையும் உணர ஆரம்பிச்சிடுறோம் அதுவும் அங்கேயே நமக்கு விடுகிறது அப்போ ஒரு கிறிஸ்தவன்னா யார் அவன் ஆவியின் எளிமை உள்ளவன் அவன் துயரப்படுகிறவன் அவன் சார்ந்த குணம் உள்ளவன் அவன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் கிறிஸ்தவனை குறித்த வர்ணனை தான் அப்போ மெய்யான கிறிஸ்தவன் இதையெல்லாம் நிச்சயமாக செய்ய முடியும் இந்த இதெல்லாம் நியாயப்பிரமாணம் மாதிரி இருக்குது செய்ய முடியாத ஒரு காரியம் மாதிரி இருக்குது ஐயோ அந்த கட்டளைலாம் நான் செய்ய முடியாதுன்ற மாதிரி தோணுது ஆனால் என்ன சொல்லுது கிருபை உங்களுக்குள்ளே பெருகி இருக்குதா கிருபை பெருகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா கிருபையை அனுப அனுபவித்திருக்கிறீர்களா ருசி பார்த்துருக்கிறீர்களா அனுபவித்து ருசி பார்த்துருந்தால் நிச்சயமாக செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போ பிரமாணம் ஒரு பிரச்சனை அல்ல பிரமாணத்தின்படி செய்வதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபை உள்ளவன்னா இதை செய்ய முடியும் இல்லாதவன் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் போதனை இயேசுவனுடைய போதனை கடைசியா இதை கவனிங்க அந்த பிஆர்டிடியூட்ஸில் நடுப்பகுதியை கவனிங்க நீதியின் மேல் பாசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள் இதை விட ஒரு சிறந்த வர்ணனையாக கிறிஸ்தவனை பற்றி இருக்க முடியாது ஒரு மையான கிறிஸ்தவன் யார் நீதியின் மேல் பசிதாக அவனுக்கு உண்டாயிடுது நீதி இல்லையே என்கிட்ட நான் பாவியாக இருக்கிறேனே எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிற ஒரு உணவு உண்டாயிடுது அந்த உணர்வு வந்து தான் ரட்சிக்கப்படுறான் நான் பாவியாக இருக்கிறனே எனக்கு நீதி வேணும்னு ரெண்டாவது அவன் நீதியின் மேல்னு சொன்னால் ஏதோ சாதாரண நீதி இல்லை ஏதோ நான் வந்து புண்ணியம் கட்டிக்கிறனாக்கும் அது செய்கிறனாக்க இது செய்கிறனாக்க இவ்வளோ காசு கொடுத்துறனாக்கா இவ்வளோ இது பண்ணுறன்னாக்கம் அப்படிப்பட்ட நீதி இல்லை நான் செஞ்ச பாவத்துக்கு எதாது நான் ஏதாவது அது கீழாக எதாவது செஞ்சேன்னாக்கோ அந்த மாதிரி நீதி கிடையாது இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் இவ்வளோ நல்லது செஞ்சிடறேன் கழிஞ்சு போய்டும் அது அப்படிப்பட்ட நீதி கிடையாது அவன் என்ன மாதிரி நீதியை விரும்புகிறான் அவன் பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ்ஸை விரும்புகிறான் ஆ பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ் விரும்புகிறான் அதான் பாருங்கள் இருபதாம் வசனம் சொல்லியிருக்குது வேதபாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றார் வேதபாரகர் பரிசையர் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் அவங்க நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் அந்த நீதி பத்தாதுன்றார் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாளுங்க அந்த நீதியை தாண்டி உங்கள் நீதி இருக்க அப்போ தான் அதே உடைய ராஜ்ஜியத்தில் பர்ஃபெக்ட் அப்படின்ஸ்னஸ் அப்போ இந்த உலகத்திலே இந்த நீதி கிடையாது இந்த உலகத்தில் எங்கே நீ பெற முடியாது தலைகிழ நின்னாலும் இந்த நீதி அடைய முடியாது எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் இந்த நீதி வந்து கிடைக்காது அப்போ எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா கத்தர் அதை தர வேண்டும் அது அவருடைய நீதி அதை அவர் தர வேண்டும் மூணாவது அந்த நீதிக்காக பசி தாகம் உள்ளவனாக இருக்கிறான் ஒருத்தனுக்கு பசியும் தாகமும் இருந்ததுன்னா அவன் போய் தோட்டம் நட்டிகிட்டு இருக்க மாட்டான் பாருங்கள் பசி தாகம் இருந்ததுன்னா அவன் போய் கெஞ்ச ஆரம்பிச்சுருவான் ஐயோ சோறு கொஞ்சம் கொடுங்கன்னு பசி தாகம் உள்ளவன் போய் கடைக்கு போய் நான் வெங்காயம் கத்திரிக்காயம் வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறேன்னு சொல்ல மாட்டான் பசி தாகம் உள்ளவன் ஐயோ சாப்பாடு கொடுங்க முடியல அப்படிம்பான் இல்லையா பசி தாகம் உள்ளவன் அதுவும் இந்த பரிபூர்ணமான நீதியின் மேலே வேதபாரர் பரிசுலாம் இல்லாத அதுக்கும் மிஞ்சின நீதி அப்படிப்பட்ட நீதி தான் எனக்கு தேவைன்றவன் அவன் என்ன சொல்லுவான் ஐயோ என்னால் முடியாதுங்க எங்கிட்ட அது இல்லை எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அந்த நீதி என்னும் ஈவுக்காக அவன் வேண்ட ஆரம்பிச்சிருவான் இல்லைங்களா இன்னொன்று ஒன்று கடைசியா இந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்கும்போது ஒரு காரியம் நமக்கு நிச்சயமாக விளங்கிடும் ஏசு சொல்கிறாரு நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலைன்றார் அதை நிறைவேற்ற வந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா பதினேழாம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படிங்கிறார் எந்த விதத்தில் நிறைவேற்றினார் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார்னா போதிக்க வந்தார்னு அர்த்தம் இல்லை அதை எப்படி நாம் இதை செய்யலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வரல ஏன்னா நம்மளுக்கு போதிச்சாலும் பற்றாது காமிச்சாலும் பற்றாது போதிச்சு காமிச்சு நம்ம செஞ்சிட முடியும்னா பரவாயில்ல போதிச்சாலும் பற்றாது காமிச்சாலும் பத்தாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து என்ன சொல்கிறாரு அதை அர்த்தம் என்ன அர்த்தம் என்னென்னா இந்த சோமனாட்டு நம்மட்டு போதனையை கேட்டோம் இல்லையா என்ன கேட்டோம் கொலை செய்ய வேண்டியதில்லை சகோதரனை பார்த்து வீணுன்னு சொல்லி கோவப்பட்டு இவ்வளோ பண்ணாலே கொலை சமம்னு கேள்விப்பட்டோம் இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம் ஆயிடுச்சின்னு கேள்விப்பட்டோம் சத்ருவை கூட ஸ்னேகின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இதெல்லாம் முடியாத காரியங்கள் ஒரு கணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கணத்தில் காட்டுன்னு கேள்விப்பட்டோம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டோம் இதையெல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்ன சொல்ல வர்றாரு இதை அழிக்க வரலப்பா இதை செய்து செய்ய வந்தேன் உனக்காக இதை செய்ய வந்தேன் உனக்காக இதை செய்து அந்த நீதியை சுமத்த வந்த அந்த நீதியை உனக்கு கொடுக்க வந்தேன் உனக்கு இலவசமாக என்னுடைய நீதி உண்டாயிருக்கும்படியாக வந்த நான் அதை நிறைவேற்ற வந்த உன்னுடைய ஸ்தானத்தில் உனக்காக அதை நிறைவேற்ற வந்தேன்றார் என்றார் அவர் தான் ஒரு கண்ணத்தில் அறிஞ்சப்ப இன்னொரு கணத்தை காட்டினவர் அவர் தான் தண்ணியை கொடுத்தவர் அவர் தான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு கத்தரை அன்பு கூர்ந்தவர் அவர்தான் தன்னுடைய அயலானை நேசித்தவர் நீங்க ஏன் இருக்கிறீங்க அவர் இன்றைக்கு ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்க அவர் துயரப்பட்டதுனால நீங்க ஏன் இன்றைக்கு உலகத்தை சுதந்திரா இருக்கிறீங்க அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக இழந்ததுனால நீங்க ஏன் இன்றைக்கு எல்லா நிறைவையும் பெற்றிருக்கிறீர்கள் அவர் நான் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னதுனால நீங்க ஏன் இன்றைக்கு இறக்கத்தை பெற்றிருக்கிறீங்க ஏன்னா தேவன் அவருக்கு இரக்கத்தை காட்டாமல் அங்கே மறிக்க விட்டார அதனால தான் உங்களுக்கு இறக்கம் உண்டாக இருக்கிறது நீங்க ஏன் இன்றைக்கு தேவனை பார்க்க முடிகிறது தரிசிக்க முடிகிறது ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் தொங்கின அவருக்கு முகத்தை திருப்பி கொண்டாரே பிதாவானவர் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்க வேண்டியதாகிடுச்சே அவர் அது நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்கள் தேவனை தரிசிக்க முடிகிறது இப்போ நான் சொல்கிறேன் இந்த சேமன் ஆன் மவுண்ட்டில் சித்தரிக்கப்படுகிற இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இந்த கட்ளைகள் நிறைவேறுதெல்லாம் இவரை இவரிலே அதை காணலாம் இவர் தான் சேமன் மவுண்ட்டு இவரே ஒரு சர்மன் இவர் தான் சர்மன் சர்மன்றது ஒரு பிரசங்கம் கிடையாது இவர் தான் இவரை பாருங்க இவர் எல்லாத்தையும் நிறைவேற்றினவராய் அவர் இருக்கிறார் ஒவ்வொரு பகுதியும் நிறைவேற்றினவராய் இருக்கிறார் அவர் வந்து நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை எனக்காக வாழ்றதுக்காக வந்தவர் மட்டுமல்ல நான் சாக வேண்டிய அந்த சாவையும் என்னுடைய தண்டனையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு எனக்காக மறிக்க வந்தவர் அவர் இவர் இப்படிலாம் செய்ததுனால நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து நான் சாக வேண்டிய அந்த சாவை அவர் அனுபவித்ததுனால நான் இன்றைக்கு அவரை போல வாழ முடியும் நான் மறுகண்ணத்தை காண்பிக்க முடியும் நான் இறக்கமுள்ளவனாய் இருக்க முடியும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாய் இருக்க முடியும் ஆயத்து பட்சிகளெல்லாம் போஷிக்கிற தேவன் என்னையும் போஷிப்பார் நான் அவைகளை காட்டும் விசேஷித்தவன் நான் விசேஷித்தவன் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன் என்பதை நான் நம்ப முடிகிறது ஏனென்றால் அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தபடினால எனக்கு அது தெரிகிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்போ கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் உண்டா கிருபையை கொண்டு நியாயப்பிரமாணத்தையெல்லாம் நான் வாழ்ந்து காட்ட முடிகிறது தான் வேதவசனம் போதிக்கிறது நம்ம எல்லாரும் தலைவணி ஜேவிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே கத்ரா இயேசு நாமத்தில் உண்டையில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதமான சத்தியத்துக்கு அமுக்கு ஸ்தோத்திரம் உள்ளத்தில் ஆழமாய் பதியிட்டுங்கிற தாவே இன்னொரு கிருபையை ருசி பார்க்காதவர்கள் அனுபவிப்பா அனுபவிக்காதவர்களோட இன்றைக்கு அனுபவிக்கட்டும் இன்றைக்கு ருசி பார்க்கட்டும் இன்றைக்கு உண்டையில் திரும்பட்டுங்கிற தாவே இந்த தெய்வீக கிருபையை ஜீவியத்தை மாற்றக்கூடிய கிருபையை பெருகிற கிருபையை பாவத்தை காட்டில் மிகவும் அதிகமாய் பெருகி மாற்றத்தை உண்டாக்கி செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைக்கிற கிருபையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவித்து பார்க்கட்டுங்க தாவே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவராய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இன் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்